எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது வெறும் மகிழ்ச்சியை தருகிறது நம்மிடையே வாழ்ந்த ஜோதிட ஞானி பிரசன்ன ஞானி ஜீவநாடி ஜோதிடர் என்னுடைய இதயத்திலே எப்பொழுதும் சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கிற என் மானசீக குருநாதர் டாக்டர் நிலை க வசந்தன் ஐயா அவர்கள் எழுதிய ஜோதிட வசந்தம் என்கின்ற இந்த நூலை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூல் எங்கே கிடைக்கிறங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இன்று ஒரு நூல் படித்து விட்டாலே ஜோதிடத்தை முழுவதுமாக தெரிந்து கொண்டோம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் நான் சொன்னேன் கு குதிரை குட்டி போட்டது நான் சொன்னேன் கோழி முட்டையிட்டது என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் இது ஜோதிடத்தின் ஒரு பிரிவாக இருக்கலாமே ஒழிய முழுமை பெற்ற ஜோதிடமாக இருப்பதாக எனக்கு தெரியவதே இல்லை இப்படி நாளும் கற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறவர்கள் வண்ண தொலைக்காட்சி வாரி இறைக்கிற குரு குரு பயிற்சி பலன்கள் தினபலன் வாரபலன் மாத பலன் தனிப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றிலெல்லாம் கலந்து கொண்டு அந்த தொலைக்காட்சியினுடைய பெயரை போட்டு புகழ் சேர்த்து கொண்டே வருகிறார்கள் இவர்கள் முழுவதும் கற்றுக்கொண்டு விட்டதாகவே பலன்களை சொல்லி வருகிற பொழுது ஐயா அவர்கள் அணிந்துரையிலேயே சொல்கிற ஒரு விஷயம் என்னுடைய இதயத்திலே பசுமரத்தாணி போல பதிந்தது ஏறத்தாழ முப்பத்தேழு ஆண்டுகளாக ஜோதிட ஆராய்ச்சி செய்து வருகிறேன் தினமும் புதிதாக பல விஷயங்களை கற்று வருகிறேன் என்கிறார் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்கிற மாணவனாகவே இருந்திருக்கிறார் கங்காறு தன்னுடைய பையிலே குட்டிகளை சுமப்பதை போல இளைய தலைமுறையினர் ஜோதிடரை இவர் தன்னுடைய தோள்களிலே உயர்த்தி விண்ணில் இருக்கிற கோள்களுடைய தன்மைகளை சுட்டி நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தையை இதில் சுட்டுகிறார் இன்று நன்றி சொல்கிற மனிதர்கள் இடத்திலே தேடி பார்த்தால் விரல்விட்டு எணிவிடலாம் இப்படி இருக்கிற இந்த நூலுக்கு தமிழகத்தே ஆளும் கோள்கள் என்று பெயர் இருந்திருக்கிறது அந்த நூல் தற்பொழுது ஜோதிட வசந்தம் என்கின்ற பெயரிலே வந்திருக்கிறது இந்த நூலுக்கு நான் தினந்தோறும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசிக்கிற நூலுக்கு சொந்தக்காரர் வார்த்தை சித்தர் ஜான் ஐயா அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்கிறார் அலைகள் இல்லாத பசிபிக் சமுத்திரத்தை போல அடக்கமாக இருந்த நெல்லைக்கா வசந்தன் ஐயாவர்கள் இந்த நூலிலே நம்மிடத்திலே நேர் நின்று பேசுவதே நாம் உணர முடியும் இந்த கடல் முத்தை வாரி இரைத்திருக்கிறது அந்த முத்துக்கள் எல்லாம் இந்த மாலைகளாக இங்கே கோர்க்கப்பட்டு இருக்கிறது இப்படி இருக்கிற நெல்லைக்கா வசந்தன் ஐயா அவர்களை பற்றி வார்த்தை சித்தர் ஐயா ஐயாவர்கள் சொல்கிறார் ஒரு கோடி இளைஞர் ஒன்று சேர வாழ்த்தும் காலம் வரும் எனது வாழ்த்து அகரமாக வேண்டும் என்பதிலே உள்ளத்தில் ஊர் ஊரிடும் ஓவிய உணர்ச்சி என்கிறார் அந்த அகர வரிசையிலே நான் வார்த்தை சித்தர் ஜானுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அகரமாக என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் ஒரு கோடி இளைஞர் ஒன்று சேர வாழ்த்தும் காலம் நிச்சயமாக வரும் அப்பொழுது டாக்டர் நெல்லை கா வசந்தன் அவர்களுடைய புகழ் அனுபவம் அவருடைய ஜோதிட ஞானம் உலகெங்கும் எளிரும் இந்த நூலிலே ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் தமிழகத்திலே மக்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற சபைகள் இருக்கிறது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஓட்டு போட்டோம் நாங்கள் ஜெயித்தோம் என்று சொல்கிறார்களே அது முக்கியமே இல்லை நீங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் ஜெயித்தோம் என்று பல பேர் கேலியும் கிண்டலும் சொல்கிற பொழுது மாநிலத்தை கோள்கள் ஆள்கின்றன என்பது தானே உண்மை அப்படி கோள்கள் ஆள்கின்றன என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது மேசராசியிலிருந்து மீனராசி வரை இருக்கிற பனிரெண்டு ராசி மங்கள மண்டலங்களுக்குள் எந்த மாவட்டம் வருகிறது அந்த மாவட்டத்தை நாம் எப்படி கணக்கிலேயே எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை ஐயாவர்கள் இந்த நூலின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இப்படி மேசராசி திருவண்ணாமலையிலேயே ஆரம்பிக்கிறது சென்னை ரிசபராசிலேயே வருகிறது இப்படி ஒவ்வொரு ராசி மண்டலமாக பிரித்து போகிற பொழுது ஐயா அவர்கள் பக்கம் நாற்பத்தஞ்சிலே ஒரு குறிப்பை தருகிறார் சுக்கர பகவான் இறுதியத்திற்கு காரகத்துவம் என்கிறார் ஒரு மனிதன் வாழ்க்கையிலேயே வெற்றி பெற வேண்டுமென்றால் ஜோதிடத்தை நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் பார்த்து கொண்டே இருக்கணும் பாவகத்தினுடைய தன்மைகளும் கோள்களுடைய தன்மைகளும் ஒருத்தர் துல்லியமாக தெரிந்து ஒரு கிரகம் நின்ற பலன் சேர்ந்த பலன் பார்த்த பலன் தசாபுத்தி அந்தர பலனை சொல்வதற்கு காரகத்துவம் ரொம்ப முக்கியம் இப்படி சுக்கர பகவான் காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்கிறார் மாவட்டம் வாரியாக கோள்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதையும் சொல்கிறார் ராசியின் தொடர்புடைய சில ஊர் பேரை சொல்கிறேன் அவருடைய ஜோதிடம் ஞானம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது இப்பேற்பட்ட நடமாடும் ஜோதிட பல்கலைக்கழகமாக நம்மிடத்திலே நெல்லைக்கா வசந்தன் ஐயா அவர்கள் டாக்டர் நெல்லைக்கா வசந்தன் ஐயா அவர்கள் நடமாடி இருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது அவள் எளிமையாக பேச்சிருக்கிறார் என்கிற பொழுது கண்ணிலே குற்றால அருவி கொட்டுகிறது காரத்தொழுவு என்ற ஒரு இடம் இருக்கிறது பள்ளிக்கு பக்கத்தால் காரம் என்றாலே செவ்வாய் தானே மலையாண்டி பட்டணம் என்று இருக்கிறது ஆண்டி என்றால் முருகன் செவ்வாய் அழியார் என்று ஒரு இருக்கிறது ஒரு ஊர் அலி என்றாலே புதன் கேட்டை நட்சத்திரம் தானே மந்திரிபாளையம் என்று ஒரு ஊர் இருக்குது மந்திரினா குரு அப்ப வியாழன் என்கிறார் குமரலிங்கம் இருக்குது குமாரலிங்கம் அப்ப வியாழன் சொல்றார் மடத்து குளம் என்ற ஊர் இருக்கிறது அந்த மடம் என்றாலே குருவுக்குரியதானே என்று கோள்களை அற்புதமாக ஊர் பெயருடன் பொருத்தி பொருத்தி பார்க்கிறார் அப்புறம் சூரியன் நல்லூர் சூரியன் சம்பந்தப்பட்டது மூலனூர் மூலம்னா கேது குரு மண்டூர் குருன்னா வியாழன் விஜயபுரி விஜயம்னா சுக்கரன் வெள்ளை கோயில் சுக்கரனுக்குரியது கோபிச்செட்டிபாளையம் சுக்கரனுக்குரியது புஞ்சை புளியம்பட்டி சுக்கரனுக்குரியது புளியனாவே சுக்கரன் தானே திருப்பூர் திருநா லட்சுமி இப்படி பக்கம் வாரியாக இதில் இருக்கிற அற்புதமான கருத்துக்களை நாம் வாங்கி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது மாத்திரம் அல்ல இலக்கியங்களிலிருந்து ஐயாவர்கள் சொல்றாங்க கணைக்கால் இரும்புரை கால்னா சனி தகடோர் அதியமான் தகடுனா சனி சேய் மந்திரம் சேரல் சேய்னா செவ்வாய் அவிட்டம் என்கிறார் பக்கம் நூத்தி ஆறுல நெஞ்சை கவர்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்கிறது ஆஞ்சநேயர் செவ்வாய்க்குரிய காரகத்துவம் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த நூல்ல தமிழகத்தை ஆளும் கோள்கள் பத்தி விரிவாக தெரிந்து கொள்வதற்கு நாம வாங்கி படிக்கலாம் பன்றி மலை பன்றி என்றாலே சனி உத்தரட்டாதி நட்சத்திரம் கன்னிவாடி சுக்கரனுக்குரியது காசிபாளையம் காசினா வியாழன் ரங்கமலை சுக்கரனுக்குரியது கருப்பாயி ஊரணி கருப்புனா சனி ராஜகம்பீரம் ராஜானா வியாழன் வெள்ளியங்குன்றம் வெள்ளினா சுக்கரன் ஆனைமலை அயானைன வியாழன் சமயநல்லூர் சமயம்னா வியாழன் பொன்மேனி வியாழன் சொக்கலிங்கபுரம் வியாழன் அம்பலக்காரன் சிவன் வியாழன் கருங்காலங்குடி கருணா சனி கோச்சடை சனி உத்தரட்டாதி நட்சத்திரம் கோச்சடை சனி சாம்பல் நத்தம் சாம்பல்னா சனி மலம்பட்டி கல்லம் சனி கல்லம்பட்டி சனி ஐவர் மலை ஐந்துனா புதனின் என் ரேவதி பூம்பாறை பூனா சுக்கரன் பன்றிமலை ஆன்மீக பற்றை கொடுக்கும் குரு பகவானின் இந்த ராசி பகுதிக்குள் தான் பன்றிமலை சுவாமிகள் தோன்றினார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது இப்படி முதல் பகுதியிலே தமிழகத்தை ஆளும் கோள்களை பற்றி ஐயா அவர்கள் விரிவாக சொல்லிக்கொண்டே வருகிறார் இப்படி சொல்லிக் வருகிற இந்த நூலினுடைய பிற்பகுதியிலே மருத்துவமும் ஜோதிடமும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் மனிதனுக்கு வருகின்றன முக்குண தோசத்தால் வருகின்றன அவை நவகோள்களால் வருகின்றன என்று நான் நாளும் நம்புகிறேன் அப்படி வருகிற பொழுது புலிப்பானியினுடைய ஜாதக ஜாதக பாடலை சொல்றார் குறித்திட்டேன் அட்டமத்தின் செயலே ஆனால் கொடும் பித்த நாடியதின் பிணியுமானால் மறந்திட்டே போகுமா மருந்து வேண்டாம் சிறப்பாக நடக்காமல் மாறுமானால் தரித்திட்டேன் மருந்து தனி ஈவான் என்று தயவுடனே புலிப்பாணி சாற்றினேனே கேளப்பா வண்டிதனே குறிப்பு சொல்வேன் கவுனகளி சித்தர்களும் பிரிந்து சொல்வார் ஆலப்பா அம்புவியில் பிறந்தோர்க்கெல்லாம் அவரவர்கள் ஜனித்த ஜாதகத்தை பார்த்து நாளப்பா திசையும் பார்த்து உடனும் பார்த்து நடந்திடும் அக்காலத்தின் சித்திரமும் பார்த்து கேளப்பா கிரகத்தின் நாடி கேப்பா கொடுத்துவாய் பிணி மருந்துதானே அப்படிங்கிறார் பாரப்பா இன்னமொரு விவரம் கேளு பகர்புதனும் குரு சனியும் வாத நாடி சீரப்பா துர்கிரகம் சூரி சேயும் சிறப்பான பாம்பும் பா பாம்பும் தேளும் பித்த நாடி நேரப்பா பால்மதியும் சுங்கனும் தானும் நேர்மையுள்ள சிலைத்துமத்தின் கிரகம் என்று வீரப்பா போக கருட கடாச்சத்தினாலே விவரமெல்லாம் புளிப்பாணி விளம்ப கேளு அந்த காரகத்துவங்கள் தைராய்டு சுரப்பி பேரா தைராய்டு சூழ்பை சுரப்பிகள் இது மாதிரி சொல்லிட்டு ஐயாவர்கள் மா கற்களினுடைய குணங்களை அவர்கள் சொல்கிறார் மருத்துவம் எந்த நேரத்தில் பார்க்கணும் எந்த திதியில் பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் போய் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூலிலே ஐயா அவர்கள் விரிவாக ஐயா அவர்கள் மண்ணுலைகள் இல்லாவிட்டாலும் கூட விண்ணுல இருந்து கோள்களை ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருப்பார் அவர் இந்த நூல் மூலியமாக நம்மளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டு நாம் நிதர்சனமாக உணர முடியும் பல்கலைக்கழகங்கள் செய்யாததை பல பேரறிஞர்கள் செய்யாததை அவர்கள் தனித்து நின்று நடமாடும் பல்கலைக்கழகமாக தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சேகரித்த அத்தனை முத்துக்களையும் ஒளிமறைவின்றி சூரியனைப் போல போல அடுத்து வர தலைமுறையினருக்கு நூலாக வடித்துவிட்டு தந்திருக்க போகிறார் இன்று தேர்தலை பற்றி சொல்கிறார்கள் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார்கள் உலகில் ஜோயிடம் என்று சொல்கிறார்கள் உலகிகளுக்கு மாத்திரம் ஜோதிடம் அல்ல நாம் வாழ்கிற தமிழ்நாட்டுக்கும் கூட ஐயா அவர்கள் இந்த மாவட்டம் இந்த ஊர் இது இந்த ராசி மண்டலத்திலே வருகிறது என்று சொல்கிறார் அதை நாம் தவிர்த்து விட இயலாது அப்படி தவிர்த்து விட்டு நாம் பார்த்தோமானால் ஜோதிடம் நமக்கான வெற்றி மகுடத்தை தவிர்த்துவிடும் இன்னொன்றையும் இதன் மூலியமாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழகத்தில் பல்வேறு ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அறிஞர் பெருமகனார்கள் இருக்கிறார்கள் பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவரை போல உண்டா என்றுதானே கேள்வி இளைய தலைமுறை மாத்திரமல்ல ஒரு தடவை ஐயாவர்கள் பழிவாளையத்தில் அவர் இடத்துல இருக்கேன் பல காரகத்துவங்களை சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நண்பர் வருகிறார் அவர் ஒரு கோள்களுடைய காரகத்தை சொல்கிறார் ஐயா அவர்கள் சொல்றார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இதை இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா என்கிறார் மிக முக்கியமான குறிப்பு ராகுக்கு பேப்பர் காகிதம் வந்து காரகத்துவம்னு சொல்றார் இன்று கரூரில் இருக்கிற டிஎன்பிள் என்கின்ற தமிழ்நாடு அரசு காகித ஆலை பக்கத்திலே சிமெண்டை ஆலையை உருவாக்கி இருக்கு சிமெண்ட்டும் ராகுவனுடைய காரகத்துல வருது அப்போ புதன் எழுத்து எழுதுபொருள் என்றாலும் கூட அந்த நுட்பமாக போய் பார்க்கிற விஷயம் ஐயா கிட்ட இருக்கு ஒரு கோளினுடைய காரகத்துவத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ஊரில் உள்ள பெயரை எப்படி கோளுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் இப்போ மடத்துக்குளம் ஒரு ஊர் சொன்னேன் அங்கே வியாழன் இருக்கு லக்னத்துக்கு ஏழில் குரு இருந்தது ஒருத்தருக்கு உங்களுக்கு குரு ஆதிக்கம் பெற்ற ஊரில் இருந்து பெண் வரும் என்று சொன்னேன் கடைத்தான் மடத்து குளத்திலிருந்து வந்திருக்கு மட ஐயா அவர்கள் இந்த நூலை வாசித்து தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் பொதுவாக ஏழில் குரு இருந்தால் குரு ஆதிக்கம் உள்ள ஊரில் இருந்து வரும்னு நான் சொன்னேன் ஆனால் அந்த ஊர் பெயரை ஒப்பிட்டு பார்க்குற தன்மை எனக்கு இந்த நூலை வாசித்திலிருந்து வந்தது பின்னாடி மருத்துவ ஜோதிடம் இருக்கிறது அது கடைசி ஒரு பத்து பக்கங்கள் ஷேர் மார்டு மார்க்கெட் பத்தி சொல்லியிருக்காங்க ஷேர் மார்க்கெட் பத்தி தனியாகவே ஒரு புக்கு வந்திருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன் தமிழகத்தில் உள்ள ஊர்களும் கோவில்களும் எப்படி கோள்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது என்று பார்த்து தமிழகத்தினுடைய ஒவ்வொரு சிறு சிறு மாவட்டங்களை கூட ஐயாவர்கள் நுண்ணியமாக பார்த்துருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஜோதிடமாகத்தான் ஐயாவர்கள் சுவாசித்து இருக்கிறார் எனவே ஜோதிடத்தை எதிர்ப்பவர்கள் ஜோதிடம் பொய் என்று சொல்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் ஆய்வறிஞர்கள் ஆர்வமுள்ளோர் இந்த நூலை சத்தியமாக வாசித்து முடிக்கிற பொழுது நமது ஜோதிட அறிவு சிறிது தூண்டப்பட்டிருக்கும் நாளும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்கள் இந்த நூலை கண்டிப்பாக காதலிப்பார்கள் என்று சொல்லி இந்த நூலை என்னுடைய இதயம் கவர்ந்த குரு நெஞ்சிலே சிம்மாசனமிட்டு இருக்கிற ஜீவன் நாடி ஜோயிடர் பிரசன்ன பிரசன்னஞானி டாக்டர் நெல்லை கே கா நெல்லை கா வசந்தன் ஐயா அவர்களுடைய பொட்பாதங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் வாய்ப்புள்ளவர்கள் வாசிக்க கடவார்கள் காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நாளை ஐயாவினுடைய ஒரு நூலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி